இதில் மிக முக்கியமான விஷயம் இன்று நம்முடைய ஆளுங்கட்சிகள் இங்கே தமிழகத்திலே காலையில் கருப்பு கொடி காட்டி அவர்களுடைய போராட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றில் ஆரம்பித்து 11 நாட்கள் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்துகின்றார்கள். இதற்கான உண்மையான காரணத்தை நம்முடைய தமிழக மக்களுக்கு சொல்ல வேண்டும். எதற்காக இந்த போராட்டம் நடக்கிறது, யாரை எதிர்த்து போராட்டம் நடத்துகின்றார்கள், அவர்கள் இருக்கக்கூடிய இரு முகங்களை கூட பத்திரிகை மூலமாக தமிழக மக்களுக்கு சொல்வது எங்களுடைய கடமை. இதற்கு முன்னால் இதே திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது அரசில் இருக்கின்றார்கள். எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது இதற்கு முன்னால் செய்த போராட்டம், ஆளும் கட்சியாக வந்த பின்பு எதற்காக போராட்டம் செய்தார்களோ அதிலே அவங்க வந்து ஃப்ளிப்ஃப்ளாப் பண்ணி டாஸ்மாகை திறந்தார்கள் என்பது நாடறிந்த உண்மை. எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது இதே போல் அவர்களுடைய வீட்டிற்கு வெளியே கருப்பு சட்டை அணிந்து கையிலே கொடியை பிடித்து எந்த காரணத்திற்கும் கூட டாஸ்மாகை திறக்கக்கூடாது என்று சொன்னவர்கள் ஆளும் கட்சி ஆன பின்பு அவர்கள் இப்போது டாஸ்மாகை திறந்தது தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் மற்றும் ஒரு போராட்டம் இன்று. இந்த போராட்டத்தை பொறுத்தவரை 11 முக்கியமான அம்சங்கள் இருக்கிறது. இந்திய அளவிலே இந்த அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாம் சேர்ந்து கையெழுத்து போட்டு 11 பாயிண்ட்டை வச்சு போராட்டம் பண்ணுறாங்க. தமிழகத்திலே அதில் ஒரு 4-5 விஷயங்களை எடுத்து போராட்டம் செய்கின்றார்கள். இதில் ஒரு ஒரு விஷயமாக நாம் பார்த்து கொண்டு வருவோம். அவர்கள் போராட்டம் செய்கின்ற முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விலை உயர்வை பற்றி பேசுகிறாங்க. விலை உயர்வு, மக்களுடைய அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்ந்து விட்டது, அதை எதிர்த்து போராட்டம் செய்கின்றோம் என்று. நண்பர்களே, நாம் இப்போது 7 வருட காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். 2004லிருந்து 2014 வரை காங்கிரஸ் ஆட்சியிலே யூபி அரசு திமுக அங்கம் வைத்த அரசு இருந்தபொழுது உங்களுக்கு தெரியும், நம்முடைய ஃபுட்டு இன்ஃப்ளேஷன் என்று சொல்லக்கூடிய உணவு சம்பந்தப்பட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களுடைய வீக்கம் என்பது இன்ஃப்ளேஷன் 10% சாதாரணமாக தாண்டியிருந்தது. 10%-12% சாதாரணமாக இருந்தது. நாம் ஆட்சிக்கு வந்த பின்பு அனைத்தும் கூட 6% கீழே 5.5 கீழே இருக்கிறது. குறிப்பாக ரிசர்வ் வங்கி அவர்களும் கூட சொல்லியிருக்கின்றார்கள், 2020 முதல் குவார்ட்டர், அந்த ஒரு வருடத்திலே 4 மூன்று மாதங்களாக பிரிப்பார்கள், அதிலே முதல் 3 மாதம் அதிலே நமக்கு லாக்டவுன் முழுமையாக இருந்தது. நம்முடைய பொருளாதாரம் கீழே வந்தது, மந்தமாக இருந்தது. ஏனென்றால் லாக்டவுனில் யாரும் கூட ஒரு கம்பெனியோ வேறு விஷயத்தையும் நடத்த முடியாது. 2021 இப்போ இதனுடைய முதல் குவார்ட்டர், முதல் 3 மாதத்தை பார்க்கும் பொழுது இந்த ப்ரீ பேண்டமிக் லெவல் என்று சொல்லக்கூடிய கொரோனா வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய பொருளாதாரம் எப்படி இருந்ததோ அதை அடைந்து விட்டோம். இந்த Q1 of 2021 2021 முதல் குவார்ட்டர் வந்து 20% நாம் நம்முடைய பொருளாதாரத்தினுடைய நிலைமை உயர்ந்திருக்கிறது. இவர்கள் சொல்லுகின்ற அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்ந்து விட்டதற்கு ரிசர்வ் வங்கி அவர்கள் காரணம் கொடுத்திருக்கின்றார்கள். போன வருடம் பல மாதங்களுக்கு முன்பு ஒரு பொருளாதாரத்தை முழுமையாக நீங்கள் மூடி வைத்துவிட்டு அதை ஓப்பன் செய்யும் பொழுது அப்போது நம்முடைய டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் அனைத்து செக்டர்களும் கூட முடக்கத்தில் இருந்தது. அப்போது சில பொருட்களுடைய விலை உயர்ந்திருந்தது. எப்போது பொருளாதாரம் முழுமையான நிலைமைக்கு வர ஆரம்பித்ததோ அனைத்து பொருட்களுடைய விலையும் கீழே போய்விட்டது. இது நாடறிந்த உண்மை. இதை மாற்றி திரித்து ஏதோ இந்த அரசு வேண்டுமென்றே மக்களுடைய அத்தியாவசிய உணவுப் பொருட்களுடைய விலையை உயர்த்தி இருக்கின்றார்கள். மக்களுக்கு இந்த இன்ஃப்ளேஷன் மூலமாக அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்று இந்த முதல் ஒரு விஷயத்தை வைத்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். இது சுத்தமான ஒரு பொய். அதே போல் இரண்டாவது முக்கியமான விஷயத்தை அவர்கள் பேசுகின்றது, பொதுத்துறை நிறுவனங்களை மத்திய அரசு விற்கின்றது என்று பேசுகின்றார்கள். இதற்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நடந்து முடிந்த August 15 நிகழ்ச்சியில் டெல்லியில் பேசும்பொழுது மிக சிறப்பாக சொல்லியிருந்தார். 111 லட்சம் கோடி 111 லேக் க்ரோர் அந்த அமௌண்ட்டுக்கு இந்தியாவில் வந்து புதிதாக உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தப் போகின்றோம் என்று. அதற்கு நமக்கு பணம் வேண்டும். நீங்கள் கிட்டத்தட்ட 111 லட்சம் கோடிக்கு புதிதாக நம்முடைய நாட்டில் உள்கட்டமைப்பை நீங்கள் ஏற்படுத்த போகிறீங்க, அந்த மாதிரி நமக்கு ஒரு விஷன் இருக்குது அப்படின்னா அதற்கு தேவையான பணத்தையும் கூட நம்முடைய நாட்டிலிருந்து நாமளே ஈட்ட வேண்டும். அதற்காக நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த அசெட் மானிட்டைசேஷன் என்கின்ற ஒரு வார்த்தையை நாம் பயன்படுத்துகின்றோம். இது என்னவென்றால், நம்முடைய பொதுத்துறை நிறுவனங்கள் எதெல்லாம் செயல்பாடு இல்லாமல் அல்லது முழுமையாக செயலாற்றம் இல்லாமல் இருக்கின்றதோ அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் லீஸ் அடிப்படையிலே அதிலிருந்து வரக்கூடிய பணத்தை நம்முடைய உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு பயன்படுத்தப் போகின்றோம் என்று. அடுத்த நான்கு வருடத்திலே 6 லட்சம் கோடி ரூபாய் இதிலிருந்து வர இருக்கிறது. இந்த பணம் முழுவதும் நம்முடைய உள்கட்டமைப்புக்காக நம்முடைய மத்திய அரசு செலவு செய்ய இருக்கிறது. இதில் எங்கேயும் கூட எந்த ஒரு பொதுத்துறை நிறுவனத்தையும் கூட அரசு தனியார் துறைக்கு தாரை வார்க்கவில்லை, தனியார் துறைக்கு விற்கவில்லை. இதற்கு முன்பு நம்முடைய ப. சிதம்பரம் அவர்கள் நம்முடைய நிதியமைச்சராக இருந்த பொழுதும் கூட
சில பொதுத்துறை நிறுவனங்களை லீஸ் மாடலில் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி நிறைய பொதுத்துறை நிறுவனங்கள் காங்கிரஸினுடைய ஆட்சியிலே முழுமையாக விற்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆட்சியில் அப்படி கிடையாது. இது வந்து அசெட் மானிட்டைசேஷன் பைப்லைன் என்கின்ற அடிப்படையில் அடுத்த 4 வருடத்திற்கு 600,000 கோடி ரூபாய் லீஸ் அடிப்படையிலே வருமானம் ஈட்டி அதன் மூலமாக 111,00,000 கோடி நமக்கு இருக்கக்கூடிய அந்த லாங் டேர்ம் விஷனில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தப் போகின்றோம். அதனால் இதுவும் கூட சுத்தமான ஒரு பொய். 3வது, பெட்ரோல் டீசல் விலையை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம், கேஸினுடைய விலையை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். நண்பர்களே, இது பல காலமாக நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பெட்ரோல் டீசல் விலை உயரும் பொழுது நிச்சயமாக ஒரு சாமானிய மனிதனுக்கு அதனால் பாதிப்பு ஏற்படுகிறது. மத்திய அரசும் கூட மிக கவனமாக இதை கையாண்டு ஒரு ஒரு முறை சர்வதேச சந்தையிலே ஒரு டிஸ்ரப்ஷன், மார்க்கெட் டிஸ்ரப்ஷன் ஏற்படும் பொழுது இதற்கான நடவடிக்கைகள் எடுத்து குறைப்பதற்கு அரும்பாடு பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே நம்முடைய பெட்ரோலியத்துறையினுடைய அமைச்சர் பேசும்பொழுது இவர்கள் பேசுவதற்கு அனுமதிக்காமல் நம் அரசுக்கு என்ன இலக்கு இருக்கிறது, எங்கே இருந்தெல்லாம் பெட்ரோல் டீசல் கேஸ் வரப்போகிறது, எப்படியெல்லாம் விலையை குறைப்பதற்கு முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் என்பதை நாட்டு மக்கள் கேட்பதற்கு இவர்கள் விடவே இல்லை. இதில் மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு 2017 ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஜிஎஸ்டி அமலுக்கு வந்தது. இந்த ஜிஎஸ்டி அமலுக்கு வருவதற்கு முன்பு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அனைத்து மாநிலங்களுடைய ஒப்பிகையை பெற்று ஜிஎஸ்டி அமலுக்கு வந்து 2022 ஜூன் 30ஆம் தேதி வரை, இதனால் மாநில அரசுக்கு என்ன வருவாய் பற்றாக்குறை ஏற்படுகிறதோ அதை மத்திய அரசு கணக்கீடு செய்து அந்த வருவாய் பற்றாக்குறையை பூர்த்தி செய்யும் என்கின்ற அடிப்படையில் ஜிஎஸ்டி நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது 4வது வருடம் முடிந்து 5வது வருடம் ஜிஎஸ்டி பயணத்தில் இருக்கின்றோம். இதுவும் கூட மத்திய அரசை பொறுத்தவரை, மாநில அரசை பொறுத்தவரை எந்த வகையிலே வருமான இழப்பீடை கணக்கிடுகின்றோம் என்றால், ஒரு ஒரு வருடம் கூட 14% அவர்களுடைய வரி உயர்வதற்கு சாத்தியம் என்கின்ற அடிப்படையில் இந்த கணக்கீடு இருக்கிறது. உதாரணத்திற்கு 2017 ஜிஎஸ்டி வரும்பொழுது மாநில அரசை பொறுத்தவரை அவர்களுடைய எக்ஸிஸ்டிங் டாக்ஸேஷன், ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இருந்த டாக்ஸேஷனில் எவ்வளோ பணம் இருந்துச்சோ அது 2018 14% வளர்ச்சி அடையும் என்கின்ற அடிப்படையில் கணக்கிட்டிருக்கும். 2019-20 முழுமையாக கொரோனாவின் மூலமாக எந்த ஒரு வருமானமும் கூட மத்திய அரசுக்கு வராத நிலைமையிலும் கூட நாம் சொன்ன பேச்சுப்படி 14% வளர்ச்சி அடிப்படையிலே ஜிஎஸ்டி பங்கீடு கொடுத்து ஒரு ஒரு பணமும் கூட மாநில அரசுக்கு மத்திய அரசு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இதையும் கூட நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மத்திய அரசை பொறுத்தவரை மாநில அரசுக்கு எந்த விதமான வஞ்சகமும் செய்யவில்லை. இப்பொழுது 2022 ஜூன் ஜிஎஸ்டி முடிவுக்கு வருகிறது. அந்த ஜிஎஸ்டி ஆக்டில் நாம் சொன்ன அந்த 5 வருட கால முடிவுக்கு வந்து 2022 ஜூலை 1லிருந்து போஸ்ட் ஜிஎஸ்டிக்குள்ளே இந்தியா செல்ல இருக்கிறது. போஸ்ட் ஜிஎஸ்டி என்றால் மாநிலங்கள் ஜிஎஸ்டி இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய சட்டமாக இருந்து அதை நாம் 5 வருட காலம் பின்பற்றி கொண்டு வந்திருக்கின்றோம். சமீபத்திலே லக்னோவில் நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் இதை சம்பந்தமாக நிறைய டிஸ்கஷன் நடந்தது. சில மாநில அரசுகள் 2022 ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து கூட வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அதையும் கூட நாம் பார்த்தோம். மத்திய அரசினுடைய பதிலும் கூட மிக தீர்க்கமாக இருந்தது. சட்டத்தின்படி என்ன ஒப்புக்கொண்டோமோ அதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று. இதில் எங்களுடைய முக்கியமான நிலைப்பாடு என்பது பெட்ரோல் டீசல் அனைத்தும் கூட ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வர வேண்டும். ஜிஎஸ்டியினுடைய உச்சகட்ட வரி 28% என்று சொல்லக்கூடிய உச்சகட்ட வரியிலே பெட்ரோல் டீசல் முறைப்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய இது. இதில் 2 விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஜிஎஸ்டிக்குள்ளே பெட்ரோல் டீசல் வரும்பொழுது நிச்சயமாக மத்திய அரசுக்கு இழப்பு இருக்கிறது, மாநில அரசுக்கு இழப்பு இருக்கிறது. கடந்த ஆண்டு தமிழகத்திற்கு பெட்ரோல் டீசல் மூலமாக வந்த வருமானம் என்பது தோராயமாக 18,000 கோடி ரூபாய், 18,000-19,000 கோடிக்கு இடையிலே தோராயமாக அவ்வளவு பணம் நம்முடைய மாநில அரசுக்கு வந்திருக்கிறது. இப்போது நாம் ஜிஎஸ்டிக்குள்ளே பெட்ரோல் டீசலை கொண்டு வரும் பொழுது லேண்டிங் காஸ்ட் 43-44 ரூபாய் இருக்கக்கூடிய பெட்ரோல் கிட்டத்தட்ட ஜிஎஸ்டிக்குள்ளே வரும்பொழுது ஒரு 30-35 ரூபாய் குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஆரம்ப காலத்திலே நமக்கு தொன்படுகிறது. இதன் மூலமாக 2 விஷயங்கள் நடைபெறும் என்பது பொருளாதார வல்லுநர்களுடைய கருத்து. ஒன்று, பெட்ரோல் டீசல் விலை ஜிஎஸ்டிக்குள்ளே வந்து குறையும் பொழுது த ரியல் எக்கானமி என்று சொல்லக்கூடிய உண்மையான பொருளாதார எக்கானமி பிக்கப் ஆகும் என்று சொல்கின்றார்கள். அதாவது நம்முடைய கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட், நம்முடைய லாஜிஸ்டிக்ஸ் எக்கானமி, நம்முடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அனைத்து செக்டாரும் கூட இமீடியட் பிக்கப் நமக்கு தென்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக அரசுக்கு வருமானம் வரும். அதே போல் குறுகிய காலத்திலே இந்த வருவாய் குறைவு, என்ன ஒரு மாநில அரசுக்கு வருவாய் குறைவாக வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதோ அது ரியல் எக்கானமியில் மற்ற செக்டர் பிக்கப் ஆகும் பொழுது அந்த வருமானம் என்பது ஈடுகட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் பொழுது
மாநில அரசு நிச்சயமாக இதை ஏற்றுக்கொண்டு குறிப்பாக நம்முடைய தமிழக அரசு பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வந்து அப்பர் கேப்பாக இருக்கக்கூடிய இப்போது இருக்கக்கூடிய 28% கொண்டு வர வேண்டும். இதில் நமக்கு மிகவும் வருந்தக்கூடிய விஷயம் என்னவென்றால், லக்னோவிலே நடக்கப் போகின்ற ஜிஎஸ்டி கூட்டத்தில் நடந்த ஜிஎஸ்டி கூட்டத்திற்கு நம்முடைய மாநிலத்தினுடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் செல்லவில்லை. அதற்கு அவர்கள் பல காரணங்கள் சொல்லியிருக்கின்றார். அந்த காரணத்திற்குள் நான் செல்ல விரும்பவில்லை. ஒரு நிதியமைச்சராக இருந்து கொண்டு ஒரு மிக முக்கியமான ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில், இதில் இரண்டு முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்கின்றார்கள். 2022 தாண்டிய பிறகு ஜிஎஸ்டி வேண்டுமா, ஜிஎஸ்டி இருக்கும் பட் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் வேண்டுமா, பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வரப்பட வேண்டுமா என்று, இதற்கு செல்லாமல் இவர்கள் கொடுக்கின்ற பதில்கள் தான் மிக வியப்பாக இருக்கிறது. எதிர்க்கட்சியாக இருந்தபொழுது நிச்சயமாக ஜிஎஸ்டிக்குள் பெட்ரோல் டீசல் வேண்டும் என்று சொன்னவர்கள் ஆளும் கட்சியாக மாறிய பிறகு பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டிக்குள் வரக்கூடாது என்று சொல்கின்றார்கள். இரண்டாவது, மத்திய அரசு முறைப்படி அழைப்பை கொடுத்து முறைப்படி கால அவகாசம் கொடுத்தும் கூட எதற்காக மாநில அரசு தன்னுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சிலினுடைய மெம்பராக இருக்கக்கூடிய நம்முடைய நிதியமைச்சரை அனுப்பி வைக்கவில்லை என்கின்றதுக்கு போதுமான விளக்கம் இதுவரை வரவில்லை. இதில் மிக முக்கியமாக நாம் புரிந்து கொள்ளப் போவது, ஜிஎஸ்டி கவுன்சிலை பொறுத்தவரை அனைத்தும் கூட கன்சென்சஸ் அடிப்படையில், ஓட்டிங் அடிப்படை இல்லாமல் அனைத்து மாநிலத்தினுடைய நிதியமைச்சர்களும் ஒன்றாக அமர்ந்து கன்சென்சஸ் அடிப்படையிலே இதுவரை முடிவெடுத்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். சுமூகமான முடிவிலே சென்று கொண்டிருக்கிறது. இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் கூட கேன்சர் மெடிசன், முக்கியமான கொரோனா சம்பந்தப்பட்ட சில விஷயங்களுக்கெல்லாம் கூட வரியை குறைத்திருக்கின்றார்கள். அதனால் நிச்சயமாக மாநில அரசு தமிழக மக்களுக்கு ஒரு பதிலை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. எதற்காக இவர்கள் செல்லவில்லை, எதற்காக எதிர்க்கட்சியாக இருந்தபொழுது வேண்டும் என்று சொன்னவர்கள் ஆளும் கட்சியாக மாறிய பிறகு வேண்டாம் என்று சொல்கின்றார்கள். அதற்குத்தான் இன்றைய அவர்கள் நடத்திய கருப்பு கொடி போராட்டத்தில் பதிலும் இருக்கிறது. ஒரு பக்கம் நீங்கள் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து விட்டது என்று கருப்பு கொடி பிடிப்பவர்கள், எதிர்க்கட்சியாக இருந்தபொழுது ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னவர்கள் இன்று ஆளும் கட்சியாக வந்த பின்பு உங்களுடைய மனதையும் உங்களுடைய வார்த்தைகளையும் உங்களுடைய பேச்சுக்களையும் மாற்றிய காரணத்தை தமிழக மக்களுக்கு சொல்ல வேண்டியது மாநில அரசினுடைய மிகப்பெரிய ஒரு கடமை. அது மட்டுமல்ல, ஒரு எம்எல்ஏ அவர்கள் மந்திரியாக பதவியேற்கும் பொழுது ஒரு ஓத் எடுக்கிறாங்க கவர்னர் முன்னாடி. அந்த ஓத்தில் என்ன இருக்குன்னா, நான் ஃபேத்ஃபுல்லி ரைட்ஃபுல்லி நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி என்ன இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுவேன், மக்களுக்கு சேவகனாக இருப்பேன் என்று இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய நிதித்துறை அமைச்சர் அவர்கள் பேசுகின்ற பேச்சு, ட்விட்டரில் சோஷியல் மீடியாவில் அவர் போடுகின்ற பதிவு நிச்சயமாக அவர் எடுத்த ஓத்துக்கு எதிரானதாக இருக்கிறது. ஒரு சாதாரண மனிதனை திட்டுவது, அப்யூஸ் பண்ணுவது, பெண்களை தரைகுறைவாக விமர்சிப்பது, இது ஒரு அரசியல்வாதியாக செய்யலாம், அது அவர்களுக்கு விட்டது. பட் என்னை பொறுத்தவரை அரசியல்வாதியாக கூட செய்யக்கூடாது. பட் ஒரு அமைச்சராக தமிழக மக்களுடைய பிரதிநிதியாக அரசியலமைப்பு சட்டத்தின் மீது சத்தியம் எடுத்துக்கொண்டு பேசுகின்ற ஒரு அமைச்சர் பேசுகின்ற வார்த்தை மிகவும் கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, அந்த பொறுப்பிலே அவர் இருப்பதற்கு எந்த விதமான காரணமும் இல்லை என்று தான் நான் பார்க்கின்றேன். இமீடியட்டாக நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் அவர் மீது நடவடிக்கை எடுப்பது மட்டுமல்ல, அவர் சொன்ன ஓத் அவர் மீறியிருக்கார். ஒரு சாதாரண மனிதனை மனிதனாக மதிப்பவில்லை அவர், மதிப்பது டிஎம்கேவுடைய மெம்பரை மட்டும் மனிதனாக மதிக்கிறார் மாதிரி தெரியுது. மற்ற கட்சிக்காரர்கள் நேர்மையான முறையில் ஒரு விவாதம் செய்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் இல்லாத ஒரு நிதியமைச்சரை எப்படி தமிழக மக்கள் மொத்தமாக ஒரு நிதியமைச்சராக பார்க்க முடியும் என்று, அவர் பேசிய பேச்சுக்கள், நேற்று அவர் பேசிய பேச்சுக்களை பார்க்கும் பொழுது அப்படி தான் எங்களுக்கு தெரிகிறது. அடுத்து இதே போல் அவர்கள் பேசிய இந்த 11 இதில் வந்து பார்த்திங்கன்னா பெகசாஸ் இஷ்யூ திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. நான் பத்திரிகை நண்பர்கள் நிறையா நம்ம பேசிட்டோம், பெகசாஸினுடைய காரணம் உங்களுக்கு தெரியும். மான்சூன் செஷன் நடந்ததற்கு, வேகமாக முடிந்ததற்கு ஆளுங்கட்சி தான் காரணம் என்று சொன்னார்கள். கடைசி நாளில் என்ன நடந்தது நமக்கு தெரியும், எதிர்க்கட்சியினுடைய அமளியை பார்த்தோம். அதனால் இன்று நம்முடைய தமிழ்நாடு அளவிலே இங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் அவர்கள் நடத்திய கருப்பு கொடி போராட்டம் எந்த விதத்திலும் கூட ஒரு நியாயத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செயல் கூட கிடையாது. அனைத்தும் கூட பொய்யான விஷயங்களை முன்னெடுத்து பொய்யான விஷயங்களை சொல்லி இதை நடத்தியிருக்கின்றார்கள். அடுத்து 11 கூட நடக்கும் என்று சொல்கின்றார்கள். இது ஒரு விதத்தில் நல்லது தான், இவர்கள் நடத்த உங்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு எங்களால் உண்மையை சொல்ல முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு தெரியல, நான் இந்த மாச பேரில் நாள் பேரில் ஆரம்பிக்கிறவங்களா பதில் சொல்ல முடியாது. நாங்கள் ஒரு நேஷ்னல் பார்ட்டி, 18.5 கோடி பேர் மெம்பர்ஷிப் இருக்கிற பார்ட்டி,
இந்தியாவில் ரூலிங் கவர்மெண்ட்டாக இருக்கிற பாட்டி, பல மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கிற பாட்டி, இந்த ட்விட்டரு லெட்டர் பேடு கட்சிகளுக்கெல்லாம் பதில் சொல்லி நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. இது தவிர உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்க. ஆனால் எந்த ஒரு மாணவருக்கும் கூட ஒரு அவங்க கொடுக்குற ஃபீஸ் வந்து எல்லா மட்டத்திலையுமே இலவசம் என்று சொல்வது எப்போதும் கூட வரவேற்கத்தக்கது. அது குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நாம் 7.5% உள்ளொதுக்கீடில் வரக்கூடிய மாணவர்களுக்கு கட்டணம் இலவசம் என்று சொல்லியிருக்கின்றோம். அது நான் இலவசம் என்கின்ற வார்த்தையை நான் பயன்படுத்த போவதில்லை. இது மாநில அரசினுடைய கடமை என்று தான் நான் சொல்லுவேன். இது மாநில அரசினுடைய கடமை, அதை செய்திருக்கின்றார்கள், அதை வரவேற்க வேண்டும். மேடம், இப்போ நீங்கள் வந்து இது கரெக்டாக உங்களுக்கு புள்ளி விவரத்தோடவே இந்த டேட்டாவை நான் சொல்லிடுறேன். இந்த பெட்ரோல் டீசலை பொறுத்தவரை நீங்கள் கேட்குறீங்க, ஏன் வந்து டெய்லி வந்து 5 பைசா 10 பைசா அந்த மாதிரி மாறுதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்முடைய அரசை பொறுத்தவரை பிபிஏசி அப்படிங்கிற வெப்சைட்டில் தினமும் கூட கச்சா எண்ணெய் என்ன ரேட்டுக்கு லேண்டிங் காஸ்ட் இருக்குது, என்ன ரேட்டுக்கு டாக்ஸேஷன் இருக்குது, கீழே நம்ம டெலிவரி என்ன ரேட்டுக்கு இருக்குங்கிறத மக்கள் பார்த்துக்கொள்ள முடியும் ட்ரான்ஸ்பரண்ட்டாக. இப்போ நீங்கள் இன்றைக்கி இந்த டேட்டா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு பெட்ரோல் வந்து நம்ம லேண்டிங் காஸ்ட் எடுக்கிறோம், ஒரு பேரலாக வாங்குகிறோம். நீங்கள் சொல்வது போல் அது தினமும் வந்து ஒரே ரேட்டில் இருக்கிறது இல்லை, உங்களுக்கு இங்கே 5 பைசா 7 பைசா மாறுதுன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லேண்டிங் காஸ்ட் வந்து பெட்ரோல் வந்து இந்தியாவில் 40.12 ரூபாய் லேண்டிங் காஸ்ட்டு, டீசல் வந்து 41.91 ரூபாய் இன்றைக்கி வந்து லேண்டிங் காஸ்ட் இன் மும்பை. இதற்கு மேலே வந்து க்ரூட் ஆயிலுடைய ரிஃபைனிங் ப்ராசஸிங் காஸ்ட்டு, இது வந்து க்ரூடாக வருது, நீங்கள் அதை ரிஃபைன் பண்ணணும். அதற்கப்புறம் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனியினுடைய மார்ஜின், அதுக்கப்புறம் ஃப்ரைட்டு காஸ்ட் லாஜிஸ்டிக்ஸு, அதுக்கப்புறம் லீவி, அதுக்கப்புறம் செஸ், அதுக்கப்புறம் ஸ்டேட்டு போடுற ஸ்டேட் லீவி, ஸ்டேட்டுடைய சேல்ஸ் டேக்ஸ், ஸ்டேட்டுடைய வேட், இது எல்லாம் சேர்ந்து வருது மொத்தமாக. கடைசியில் வந்து டீலர்ஸ் கமிஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டிக்கு முன்னாடி எப்படி ஒரு பொருளுக்கு ஒரு 9, 10, 11 டாக்ஸேஷன் இருந்துச்சோ, அதே போல் இந்த போஸ்ட் ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் ஏவியேஷன் ஃபியூவல், க்ரூட் ஆயில், இது சம்மந்தமாக இன்னும் ஜிஎஸ்டிக்குள்ளே வராமல் இருக்குது. இதில் மாநில அரசு மத்திய அரசு இரண்டு பேருமே டேக்ஸ் வருது, லிவி வருது, அதுக்கப்புறம் டீலர் கமிஷன் வருது, ரிஃபைனிங் காஸ்ட் வருது. ஸோ நம்முடைய மத்திய அரசை பொறுத்தவரை ஒரு விஷயத்தில் நான் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க, ஆட்சிக்கு வந்த பின்பு இந்த பெட்ரோல் டீசல் விலையை வந்து ஆர்டிஃபிஷியலாக உள்ளே பூந்து நீங்கள் இன்ஃப்ளேட் பண்ணி அல்லது குறைச்சாவோ, இது லாங் டேர்மில் வந்து நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதற்கு காங்கிரஸ் ஆட்சியில் அவங்க இஷ்யூ பண்ண பெட்ரோல் பாண்டு தான் சாட்சி. ஏனென்றால் டெம்பரரியாக தற்காலிகமாக ஒரு இடத்துல ரேட்டை குறைக்கிறக்காக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் டாலர் ரேட்டில் நம்ம பெட்ரோல் பாண்டை இஷ்யூ பண்ணி அதன் மூலமாக வர்ற பணத்தை க்ரூட் ஆயிலுக்கு நம்ம அதே டாலரில் பே பண்ணி நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக ப்ரைஸை குறைக்கும் பொழுது அந்த நீங்கள் இஷ்யூ பண்ண ஆயில் பாண்டுடைய காஸ்ட்டை நாம் தான் பே பண்ணுறோம். உதாரணத்துக்கு காங்கிரஸ் இஷ்யூ பண்ண ஆயில் பாண்டுடைய காஸ்ட்டை நம்ம இன்றைக்கி பே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது அதாவது இன்றைக்கி கடன் வாங்கி வருங்காலத்தில் இருக்கக்கூடிய தலை அவங்க மேலே கட்டு அப்படின்னு சொல்கிறது மேலே சொல்லுவாங்க, தமிழ் அற்புதமாக சொல்லுவாங்க இல்லைங்க, இந்த கடத்தேங்காய் எடுத்து வழிப்பள்ளி உடையுங்க அப்படிங்கிற மாதிரி தான் காங்கிரஸ் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். இதில் வந்து ரொம்ப ஓப்பனாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரைசிங், இதில் லேவியிலிருந்து செஸ்லிருந்து எல்லாமே பர்சன்டேஜ் அடிப்படையில் இருக்குது. அதாவது லேண்டிங் காஸ்ட்டில் பர்சன்டேஜை போட்டு எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் சொன்னது போல் மாநில அரசு தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா போன வருடம் வந்து இதன் மூலமாக 18,195 கோடி ரூபாய் இதன் மூலமாக நமக்கு வந்து வருமானம் ஈட்டியிருக்கின்றோம். மத்திய அரசு இதன் மூலமாக மத்திய அரசும் வருமானம் ஈட்டியிருக்கின்றார்கள், இரண்டு அரசுமே வருமானம் ஈட்டியிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே அதனால தான் ரொம்ப டீட்டெயிலாக அந்த ஜிஎஸ்டி பற்றி பேசணும். அது உள்ளே வரும் பொழுது வருமானம் இல்லை என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏன்னா ரியல் எக்கானமியில் அந்த வருமானம் உங்களுக்கு அதை ஈட்டி கொடுக்கும். அதனால் மாநில அரசு, நம்ம சொல்கிறோம் பொருளாதார நிபுணர் பொருளாதார மேதை ஒருத்தர் வந்து நம்முடைய நிதியமைச்சராக இருக்காங்கன்னு சொல்லும் பொழுது அந்த பொருளாதார நிபுணருக்கும் பொருளாதார மேதைக்கும் புதுசாக அந்த 19,000 கோடியை ஈட்டுவதற்கு வழி தெரியாதா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அதனால் நிச்சயமாக தமிழ்நாடை பொறுத்தவரை 3,00,000 கோடி ரூபாய் பட்ஜெட் போடுற நம்முடைய அரசு, 3,00,000 கோடி ரூபா பட்ஜெட் போடுறோம். அதில் பெட்ரோலிருந்து வரக்கூடிய வருமானம் டீசல் என்பது 5% உங்களுடைய பட்ஜெட்டில், நம்முடைய பட்ஜெட்டில் 5% தான் பெட்ரோல் டீசல் மூலமாக வரக்கூடிய வருமானம். அதை நிச்சயமாக ஈடு செய்ய முடியும், நிச்சயமாக அது ஈடு செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் லாஜிஸ்டிக்ஸு மிச்சம் எல்லா செக்டருமே பிக்கப் ஆகும். அதனால் இவர்கள் குறை சொல்லாமல் இதை எடுக்கணும். எல்லாத்த விட இதே ரீசன் தான் கொடுத்தாங்க. இதே எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்டீங்க, ஜிஎஸ்டிக்குள்ளே வரணுமா வேண்டாமான்னு சொல்லும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் கொடுத்த அதே ரீசனை தான் இப்போ நான் பிஜேபி தலைவராக கொடுக்குறேன். அது புதுசாக என்னுடைய ரீசனை கொடுக்கல,
அதனால் நிச்சயமாக இதை கொண்டு வர வேண்டும். நாங்கள் மட்டும் சொல்ல, அதிமுகவினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபி பன்னீர்செல்வம் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. இதை எடுத்து தமிழக மக்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கட்டும், கொடுக்க வேண்டும். நிச்சயமாக முதலமைச்சர் அதை வந்து இதை பாசிட்டிவாக எடுத்து நல்ல ஸ்பிரிட்டோடு எடுத்து செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இப்போ நிதியமைச்சர் ஒன்று சொல்லணும், இப்போ பெட்ரோல் டீசல் நீங்கள் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டா செஸ்ஸுங்கிற பேச்சு எங்கே இருக்குது? இப்போ நீங்கள் வந்து பெட்ரோல் டீசல் 28% அப்பர் ஸ்லாபுக்கு நீங்கள் கொண்டு வர்றீங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பிரச்சனை? இவங்க வந்து எப்போ பார்த்தாலும் புதுசாக வந்து நான் ஒரு விஞ்ஞானத்தை கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேச்சு இருக்கு. நான் வந்து இப்போ இல்லைங்க, இதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம சொன்ன பதில் தான், இந்த மாதிரி நடக்கும், இந்த மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதை வந்து கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு எதிர்க்கும். ஏன்னா தெரியும், இது அவங்களோட ட்ராமாவே தான். ஏன்னா எதிர்க்கட்சிகளாக இருக்கும்பொழுது இதைத்தான் 5 வருஷமாக 10 வருஷமாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஜிஎஸ்டிக்குள்ளே ஏன் கொண்டு வரல, ஜிஎஸ்டிக்குள்ளேயும் கொண்டு வரலன்னு அதுக்கு அவங்க பதில் சொல்லட்டும். ஏன்னா அப்போ வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வருவது சரி என்று சொன்னதை இப்போ இருக்கக்கூடிய நிதியமைச்சர் வந்து முதலமைச்சர் அவர்கள் அறிவில்லாமல் பேசிட்டாருன்னு அவரே ஒத்துக்கிறாரா? அதனால் அதுக்கு பதில் சொல்லட்டும். ஆனால் இவர் வந்து உள்ளொன்று வைத்துக்கொண்டு புறமொன்று பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க மேடம். அது ஜிஎஸ்டியில் ஆன்சர் சொல்லிட்டாங்கல்லங்கண்ணா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதில் சொல்லிட்டாங்க லக்னோவிலேயே. குறிப்பாக வெஸ்ட் பெங்கால், தமிழகம் எல்லாமே வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து இப்போதைக்கு வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வந்து பெட்ரோல் டீசல் வராது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் ஜிஎஸ்டி முடிச்சுட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜிஎஸ்டியை பொறுத்தவரை ஓட்டிங் கிடையாது. இதே நம்முடைய நிதியமைச்சர் பார்த்தீங்கன்னா கோவால் நடந்த அந்த மீட்டில் ஓட்டிங் கேட்குறார், எல்லாம் ஓட்டு போடுவோம், எப்படி நீ தமிழ்நாடு மாதிரி பெரிய ஸ்டேட்டுக்கும் கோவா மாதிரி சின்ன ஸ்டேட்டுக்கும் ஒரே மரியாதை கொடுக்கலான்னு அவர் கேட்டிருந்தார். ஆனால் ஜிஎஸ்டியினுடைய நம்ம கொண்டு வந்த திட்டமே வந்து கன்சென்சஸ் அடிப்படையில், ஒரு மாநிலம் ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் கூட ஜிஎஸ்டியில் அது வராது. அதை தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்முடைய நிதியமைச்சர் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு மாநிலம் அப்ஜெக்ட் பண்ணால் கூட பெட்ரோல் டீசல் வந்து ஜிஎஸ்டியில் வராது. ஆனால் தமிழகம் போன்ற மாநிலங்கள், நாம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பொருளாதாரத்தில் முன்னாடி இருக்கக்கூடிய மாநிலங்கள், நம்மளால் நிதியை ஈடு செய்ய முடியும் என்று நினைக்கக்கூடிய மாநிலங்கள், நிச்சயமாக இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். ஏன்னா இதில் வந்து ரியல் எக்கானமி குரோ ஆகும். ஏன்னா நீங்கள் பெட்ரோலை குறைச்சிங்கன்னா அதிகமாக போவாங்க, அதிகமாக லாரி போகும், அதிகமாக அதில் வந்து ஒரு ஐட்டம் கொடுக்க முடியும், உங்களுடைய டொமேட்டோ காய்கறியோடைய விலை குறையும். ஏன்னா பெட்ரோல் விலை குறைஞ்சின்னா அந்த விலை குறையும். அதனால் அப்படித்தான் பரந்த மனப்பான்மையோடு பார்க்குமோ தவிர ஒரு விஷனே இல்லாமல் இவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறதான் எங்களுடைய கருத்து. ஆனால் பெட்ரோல் விலை உயர்ந்துக்கிட்டே இருக்கிறது இல்லைண்ணா. பெட்ரோல் விலை பொறுத்தவரை நம்ம சிஸ்டர் கேட்டாங்க, லேண்டிங் காஸ்ட் ஃபிக்ஸ் ஆயிடுது, அதில் செஸ்ஸு ப்ராசஸிங் ஃபீ எல்லாம் போட்டுட்டு வர்றாங்க, மாநிலத்துக்கும் மத்திய அரசுக்கும் நிதி வருது. இப்போ இதைத்தான் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ஜிஎஸ்டிங்கிறனால நம்ம இந்த வாதத்தை வைக்கிறோம். பெட்ரோல் டீசல் குறைப்பதற்கு ஒரே ஒரு வழி வந்து புதிதான இடங்களிலிருந்து பெட்ரோல் டீசலை கொண்டு வருவது. குறிப்பாக நம்முடைய எல்பிஜி அனைத்துமே பார்த்திங்கன்னா ஈரான் மேலே டிபெண்ட்டாக இருக்குது, அதை மாற்றி மற்ற வேறு ஸ்டேட்லேருந்து கண்ட்ரிலேருந்து கொண்டு வருது. இதைத்தான் இப்போது மத்திய அரசு முடுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. வேகமாக எங்கிருந்து கொண்டு வர முடியும், இந்தியாவுக்குள்ளே பாம்பே ஹையில் அதிகப்படுத்த முடியுமா, நம்முடைய இதை பண்ண முடியுமா? இது ஒரு புறம் நடந்தாலும் கூட நமக்கு அடிப்படை என்பது இன்றைக்கு இல்லைனா கூட நாளைக்கு ஜிஎஸ்டிக்குள்ளே இது வந்து தான் ஆகணும், வர வேண்டும், காலத்தின் கட்டாயம். ஏன்னா நம்ம ஒன் கண்ட்ரி ஒன் டேக்ஸுன்னு நம்ம தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா அதில் எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு, அந்த 5 வருஷத்துக்குள்ளே உங்களுடைய பொருளாதார நிலைமையை சீர் பண்ணிக்கிங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் அடுத்த ரவுண்டில் வரும்னு சொல்லித்தான் ஜிஎஸ்டி வந்திருக்கு. எத்தனை காலத்துக்கு நீங்கள் இழுப்பீங்க? எத்தனை காலத்துக்கு இதை போன்ற வாதங்கள் கொடுப்பாங்க நிதியமைச்சர்? அதுதான் நம்முடைய கேள்வி. ஆளுநர்கள் நிலைப்பாட்டை பற்றி கண்டிப்பாக நான் பேச முடியாது. ஏன்னா நீட்டை பொறுத்தவரை இவங்க 2 விஷயத்தை சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. Article 42, அதாவது நம்முடைய கல்வி பொதுப்பட்டியலில் இருக்கிற கல்வி வந்து மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் என்று சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அறம் செய்ய விரும்புகின்ற அறக்கட்டளை சென்னை ஹைகோர்ட்டில், அது ஒன்று. இரண்டாவது, தமிழ்நாடுக்கு வந்து நீட் அப்ளை ஆகாது, எங்களுக்கு வேண்டாம், எங்கள் வந்து +2 marks படி நாங்கள் வந்து அட்மிஷன் கொடுத்துக்குறோம். இது வந்து அசம்பிளியில் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு. அசம்பிளியில் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடுக்கு ஆல்ரெடி நம்முடைய சுப்ரீம் கோர்ட்டில் பதில் இருக்குது. ஏன்னா எக்ஸம்ஷன் கேட்டு இந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் கேஸ் போடும்போது இதே நிலைப்பாட்டை தான் எடுத்தாங்க. இந்த நிலைப்பாட்டில் மிக முக்கியமானது மத்திய அரசு Article 10D மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, Section 10D மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் கொண்டு வர்றதுக்கு சட்டப்படி அனுமதி இருக்கா? அனுமதி இருக்குது. அனுமதி எங்கிருந்து வருது? Article 42 அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து வருது. Article 42 எப்போ வந்துச்சு? 1976 இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி டைமில் திருத்தம் பண்ணி பொதுப்பட்டியலை கொண்டு வந்தான் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும். இது மூன்றுமே இந்தியாவில் இத்தனை காலமாக நடந்து கொண்டிருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. புதிய கல்விக் கொள்கை பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கொண்டு வந்திருப்பதே Article 42 பேஸ் பண்ணி தான். இப்போ இவங்க அதை சேலஞ்ச் பண்ணுறாங்க.
ஒரு ப்ரைவேட் பீப்புள், ஒரு எம்எல்ஏவோட எம்எல்ஏ ப்ளஸ் ப்ரைவேட் பீப்புள், அரசாங்கம் என்று சொல்ல வரவில்லை, ப்ரைவேட் பீப்புள் ஹைகோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணுறாங்க. இது வந்து இப்போ வந்து ஹைகோர்ட் வந்து 8 வார காலம் அவகாசம் கேட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஜுடிஸாக இருக்கும் பொழுது நாம் கருத்து சொல்கிறது சரியாக இருக்காது. ஆர்டிகல் 42 சரியாக தப்பான்னு கருத்துக்குள்ளே போக விரும்பலை. ஏன்னா மத்திய அரசுக்கு நோட்டீஸ் போயிருக்கு, மாநில அரசுக்கு நோட்டீஸ் போயிருக்கு, 8 வார காலம் அவகாசம் இருக்குது. நாம் பேசுவது நீட்டை பொறுத்தவரை இது ஏற்கனவே எல்லாம் சேலஞ்சு பண்ண விஷயங்கள், ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் எல்லாம் பேசின இஷ்யூக்கள், அதை தாண்டி சமூக நீதி என்று பேசுவதற்கு தான் நாம் டேட்டா கொடுக்குறோம். 2020 எக்ஸாம் எடுத்து பாருங்கள், 2016, 2017, 2018 நீட்டில் பிரச்சனை இருந்தது உண்மைதான். ஏன்னா சிபிஎஸ்இ அஃபிடவிட்டில் சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்லேஷன் இஷ்யூஸ் இருக்குது, 50 கேள்விகளுக்கு வந்து பிரச்சனை இருக்கு. அதையெல்லாம் தாண்டி தமிழகத்தில் 2019 +1 ரிவிஷன் பண்ணிட்டாங்க, 2020 +2 ரிவிஷன் பண்ணிட்டாங்க. சிலபஸ் ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் மாணவர்கள் செட் ஆனதுக்கப்புறம் எதற்காக அந்த குழப்பத்தை திரும்ப ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறதான் நம்முடைய கேள்வி. ஆனால் அது அரசியல் கட்சிகளுக்கு விட்டது, அது அவர்களுக்கு விட்டது. போராட்டம் செய்கிறாங்களா, இன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா போராட்டத்தை செய்கின்றார்கள், கருப்பு சட்டை போட்டிருக்காங்க, கருப்பு கொடி காட்டுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு விட்டது. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இதில் உண்மை எது பொய்யது, எது அரசியல் காரணத்திற்காக அரசியல் லாபத்திற்காக என்ன செய்கிறாங்க. அவங்க சொன்னது போல் நீட் என்பது ஏழை மக்களுக்கு எதிரானதா, சமூக நீதிக்கு எதிரானதா அப்படிங்கிறது தான் நாங்கள் மக்கள்கிட்ட போய் சொல்ல முடியும். உங்கள் மூலமாக பாருங்கள், இதான் ஃபேக்ட், இதான் டேட்டா, இதான் நடக்குது, இது அரசியல் லாபத்துக்காக நடக்குது. அதே போல் நான் கேட்ட வெள்ளை அறிக்கையை பற்றி என்ன பேச்சு மூச்சே இல்லை. ஒரு வெள்ளை அறிக்கை கேட்டிருக்கோம், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, எல்லா டேட்டாவும் உங்கள்கிட்ட இருக்கு. அப்படி எனக்கு கிடைக்குதுன்னு அது கஷ்டம். ஒரு நான் ஒரு அரசியல்வாதியாக நான் போய் ஒரு 100 டிபார்ட்மெண்ட்டில் போய் ஆர்டிஐ போட்டு வாங்கி எல்லாம் சேர்த்து பார்க்கணும். பட் எல்லா இலாக்காவுமே அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறனால ஒரு வெள்ளை அறிக்கை கொடுப்பதற்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை? 2005-2015 நம்ம பார்க்கணும், அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரி டேட்டா கொடுங்க. அதே போல் தமிழ்நாட்டில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் யார் ஓன் பண்ணுறாங்க அந்த டீட்டெயில்ஸ் கொடுங்க. ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் எவ்வளோ சீட் மெரிட், எவ்வளோ சீட் பார்ஷியல் மேனேஜ்மெண்ட், எவ்வளோ சீட் ஃபுல் மேனேஜ்மெண்ட்டு, அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் நீட் வந்ததுக்கப்புறம் ப்ரைவேட் காலேஜஸ் அட்மிஷன் மேனேஜ்மெண்ட் அதை அந்த டேட்டா கொடுங்க. நீட் வந்ததுக்கப்புறம் அரசு பள்ளி மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரி டேட்டா கொடுங்க. அது பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா உங்களுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா செலக்டிவாக டேட்டா கொடுக்குறாங்க. அரசு மருத்துவக் கல்லூரியில் மொத்தமாக படிக்கிற மாணவங்க நமக்கு அது வேண்டாம், அரசு பள்ளியில் படித்து அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போன மாணவங்க டேட்டாவை கொடுங்க. ஏன்னா நான் இப்போ திரும்பவும் தான் சொல்கிறேன், 19 பேர் தான் ஆவரேஜாக வருஷத்துக்கு, 190 பேர் தான் 2006-2015 வெறும் 190 பேர் தான் அரசு பள்ளியில் படித்து அரசு மருத்துவக் கல்லூரி. நாம் வந்து மொத்தமாக தமிழ்நாடு மாணவர்கள் ப்ரைவேட் ஸ்கூல்ஸு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸை பற்றி பேசலை. நீங்கள் தான் அரசை பற்றி தானே பேசுகிறீங்க, அரசு பள்ளியை பற்றி தானே பேசுகிறீங்க. அதனுடைய ஏன்னா இதே பக்கம் இன்னொரு பகுதி சொன்னால் உடனே கோவப்படுவாங்க நம்முடைய அமைச்சர்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கல்வியல் முறை இப்போ தான் கேல்குலேஷன் பண்ணியிருக்காங்க, நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்டேட்டுமே ஒரு மாணவருக்கு இருக்கக்கூடிய புரிதல் தன்மை எத்தனை கிரகிப்புத்தன்மை இருக்குது அப்படின்னு நம்ம ஏசர் அசோசியேஷன் ஆஃப் இந்த லேர்னிங் கெப்பாசிட்டி அந்த அமைப்பு பண்ணியிருக்கும் பொழுது தமிழ்நாடு கேரளாவுக்கு பின்னாடி, தெலங்கானாவுக்கு பின்னாடி, புதுச்சேரிக்கு பின்னாடி இருக்குது. அதாவது கல்வி என்பது 3 ஆங்கிளில் நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து அக்சஸ் டு எஜுகேஷன், ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கா, அங்கே டாய்லெட்லாம் இருக்கா, பெண்களுக்கு டாய்லெட் இருக்கா, ஒன்று. இரண்டாவது ஒரு இடத்துல எவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்குது. மூன்றாவது எப்படி அந்த குழந்தைங்க படிக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு இவ்வளோ குறைஞ்சி வாங்கிக்கூடிய ரேங்க்குக்கு ஏன் மாநில அரசு இன்னும் பதில் சொல்லலை? கரெக்டிவ் மெஷர்ஸ் என்ன? அந்த ரிப்போர்ட்டில் அவங்க சொல்கிறாங்க, 8வது படிக்கக்கூடிய ஒரு மாணவன் மாணவியருக்கு 4வது படிக்கக்கூடிய மாணவ மாணவியருடைய கிரகிப்புத்தன்மை தான் மேத்தமேட்டிக்ஸில் இருக்குன்னு அந்த ஆய்வில் சொல்கிறாங்க. இதற்கு ஏன் மாநில அரசு பதில் சொல்லலை? அந்த குவாலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க? இவங்க சொல்கிறது அக்சஸை பற்றி சொல்கிறாங்க. இல்லை எல்லா பக்கம் ஸ்கூல் கட்டியிருக்காமா? காமராஜர் அவர் காலத்திலிருந்து முதல்லிருந்து தமிழ்நாடை பொறுத்தவரை முன்னோடி தான். பட் உங்களுடைய அரசியலுக்காக எதுக்காக குவாலிட்டி ஆஃப் லேர்னிங்கை கீழே கொண்டு வர்றீங்க? நீங்கள் நீட்டுன்னு சொன்னால் கூட லார்ஜர் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா அது அனைத்துமே பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றன. எனக்கு தெரியலீங்கன்னா எந்த தனிமனிதன் வேண்டுமானாலும் அரசியலில் வர வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்வோம் என்று நினைக்கக்கூடிய அனைவரும் மக்களுக்கு வர வேண்டும், அதுதான் ஜனநாயகத்தினுடைய மரபு. பட் நம்முடைய நடிகர் விஜய் அவர்களை பொறுத்தவரை எனக்கு கருத்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியலனா, ஒரு பக்கம் வந்து ஹைகோர்ட்டில் ஏதோ கேஸ் போட்டிருக்காங்கலாம் பேசிக்கிறாங்க அவருடைய படத்தை பதிவு செய்யக்கூடாதுன்னு, இன்னொரு பக்கம் ஊடக நண்பர்கள் மூலமாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க சில இடத்துல வந்து சுயேட்சையாக நின்றுக்கலாம். ஸோ அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இல்லாதனால் என்ன பதில் சொல்கிறது எனக்கு தெரியல, அதனால் அதை அப்படியே விட்டுறலாம். ஏன்னா நம்ம தவறான ஒரு கருத்தை சொல்லக்கூடாது. ஆனால் நல்லவர்கள் அரசியலுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று யார் வந்தாலும் கூட நான் ஒரு தனி மனிதனாக, நீங்களும் தனி மனிதனாக வரவேற்கணும். எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 9 மாவட்டங்களில்
அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களும் பேச்சுவார்த்தை நேற்று சாயந்தரத்திலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட முடிவு பெறும் தருவாயில் இருக்குது. ஏற்கனவே சொன்னது போல் எங்களுக்குள்ள எந்த ஒரு கூச்சல் குழப்பம் சண்டை எதுவுமே கிடையாது. உள்ளாட்சி தேர்தலில் அதிகமான முக்கியத்துவம் வேட்பாளருக்கு கொடுக்கப்படும். கட்சியை தாண்டி வேட்பாளர் அங்கே வேலை செஞ்சுருக்காரா, லோக்கலில் இருக்காரா அப்படின்னு. அதனால் வேகமாக உடன்படிக்கை வந்துடும். என்ன பார்த்தீங்கன்னா 2 நாள் இருக்குது, 22ஆம் தேதி வரை நம்முடைய வேட்புமனு கொடுக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்களுடைய பேச்சுவார்த்தை சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் பாமக அவர்கள் அலையன்ஸில் இருக்காங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸில் இருக்காங்க. ஏன்னா அவங்க சொன்ன பேச்சது. பாமக அவர்கள் உள்ளாட்சி தேர்தலில் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து அவர்களும் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரை நம்ம தனியாக நிற்கிறோம், வந்துடுறாங்கண்ணா, அதுக்கு வந்துடுறாங்கண்ணா. அவர்கள் சொன்ன அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து எங்களை பொறுத்தவரை கட்சியை வளர்க்க வேண்டும், தனியாக நிற்கிறோம். ஸோ நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி நண்பர்களிடம் நாங்கள் தனியாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. மற்ற கட்சிகளை பற்றி எனக்கு தெரியாதுங்கண்ணா. நான் எங்களுடைய நிலைப்பாடு, ஏன்னா அவங்க தனியாக நிற்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் எங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவருடைய உணர்வுக்கு மதிப்பளித்து அவங்க தனியாக நிற்கட்டும் அப்படின்னு நிற்கிறாங்க. நாங்கள் பாமகட்ட பேச்சுவார்த்தை தனியாக நடத்தவில்லை. ஆனால் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. ஏன்னா என் கட்சி சார்பாக, பாஜக சார்பாக, எங்கள் தலைவர்கள் சார்பாக நான் பேசலாம். எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை பாமகக்கு நாங்கள் அவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கின்றோம். எங்களுடைய கூட்டணி இருப்பதாக மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். கட்சியை வளர்க்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நல்லது நடக்கட்டும். நீங்கள் சொல்கிறது கர்நாடகா மாநிலத்தில் நடந்ததை பற்றி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு வீடியோ வெளியாயிருச்சு இன்னொரு மாநிலத்தில் ஒரு தலைவரை பற்றி. அதுக்காக அந்த தலைவர் வந்து கெட்டவர் நல்லவர் என்று சொல்வதை விட அதற்கு முறையான முறையில் நம்முடைய கட்சியில் இன்டர்னல் மெக்கானிசம் இருக்குது. யார் தவறு செய்திருந்தாலும் கூட கட்சியின் அடிப்படையில் நிச்சயமாக நம்முடைய கட்சி நடவடிக்கை எடுக்கும். பட் ஒரு மியர் அலிகேஷனில் கருத்து சொன்னோம்னா ஒரு தனிமனித சுதந்திரத்தை பாதிப்பது போல் இருக்கும். அதனால் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. நன்றிங்கண்ணா. தேங்க்யூ.